குறிப்பிட்ட தவசகாலங்களிலே அதனுடைய முடிவிலே இயேசு கிறிஸ்துவின்
அங்க நடக்கிற ஒரு காட்சி என்ன, அந்த பிரிட்ஜ் மேல நிறைய டூரிஸ்ட் பஸ்ஸுகள் எல்லாம் வரும்,
ஒரு வரிசையா போலீஸ்காரங்க எல்லாம் வரிசையா அதை நிறுத்தி வைப்பாங்க. ஒவ்வொரு பஸ் மேலையும் பூசாரி, ரெண்டு பேர் பூசாரிகள் மேல ஏறுவாங்க. ஒவ்வொரு சொந்தக்காரங்க பஸ்ல இருக்கிற சொந்தக்காரங்களுடைய பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த சொந்தக்காரங்க பஸ் மேல ஏறி அந்த பூசாரியோடு இருந்து சில மந்திரங்களை சொல்லி அந்த பஸ்ஸுக்கு மேல நிறைய பிணங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. செத்து போனவர்களுடைய பிணம் நிறைய, அதுல அந்த குறிப்பிட்ட சொந்தக்காரருடைய பிணம். அதுக்காக பூஜை செய்த உடனே நாலு பேர், ஒரு பக்கம் ரெண்டு பேர், இன்னொரு பக்கம் ரெண்டு பேர், இந்த பூசாரி அதன் மேல் தண்ணீர் தெளித்து பூஜை போட்ட உடனே தண்ணீரில் குறுக்கி விசிறி எறிவார்கள். இப்படி ஒவ்வொரு சொந்தக்காரர் கொண்டு வந்த பிணங்களை எல்லாம் பூஜை பண்ணி தண்ணீர்ல வீச வேண்டியது. வீசப்பட்ட அந்த பிணங்கள் அந்த ஆற்றினுள் அழுகி போய் அதில் இருக்கிற மீன்கள் இந்த பிணங்களை தின்று மீன்கள் செத்து போய்விட்டது. அது செத்து மிதக்கிறத கண்ணில் பார்க்க முடியுது. அந்த செத்து போனதுனால மீன்கள் நிறைய இல்லை, அதனால நிறைய பிணங்கள் அழுகின பிணங்கள் அப்படியே மிதந்து கொண்டிருக்குது. தலையோடு போய் முழுகி பாவத்தை கரைக்கிறதுக்காக போறவங்க தலை முழுகி மேல எந்திரிச்சா ஒரு கையை மாத்திரம் கையில இருந்துட்டு வராங்க. எவன் கையோ தெரியாது. அழுகி போன பணத்துல இருந்து பிஞ்சிட்டு வந்த கை, சில கால்கள், இப்படியாக அந்த தண்ணீர் முழுவதுமே அழுக்கும் கிருமிகளும் நிறைந்ததாக காணப்படுகிறது. ஒரு கால தண்ணிக்குள்ள விட்டாலும் ஏராளமான கிருமிகள். இது நான் சொல்லல, மேகசினும் பேப்பர் டார்களும் எல்லாம் இன்னும் அதை எப்படி சுத்தமாக்குறதுன்னு ஆராய்ச்சியில் இருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, பாவம் கழுவப்பட புண்ணிய ஸ்தலங்களுக்கோ நதிகளுக்கோ நீங்க போக வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் பாவ பரிகாரியாக அவர் வந்து மறித்தார், உயிரோடு எழுப்பினார். இதுதான் பூர்ண சுவிசேஷம், இதுதான் காஸ்பல். அப்ப இந்த குறிப்பிட்ட நாளில அவர் பிறந்து மறித்த அந்த நாள் தான் நல்ல நாள், நல்ல வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த குறிப்பிட்ட இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில திருச்சபை தியானிப்பதற்கு என்று சொல்லி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு சாவதற்கு முன்பதாக கடைசி கடைசியாக சொன்ன வார்த்தைகளை வருஷா வருஷம் சபை தியானிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இதை திருச்சபையில நோட்டீஸ்ல போடும்போது ஏழு மொழிகளை பற்றிய பிரசங்கம் என்று எழுதுவதில்லை. ஏழு மொழிகளை பற்றி தியானம், தியானம் வேற, பிரசங்கம் வேற. இது தியானம், இது